பகலில் பக்தன் இரவில் திருடன் 17 கோவில்களில் கொள்ளையடித்து காவல்துறையை கதிகலங்கவிட்ட 64 வயது முதியவர் பகலில் பக்தராகவும் இரவில் கோவில்களில் பொருட்களை கொள்ளையடிக்கும் திருடனாக வலம் வரும் 64 வயது கொண்ட முதியவரின் செயல் ஆந்திராவை அதிர வைத்துள்ளது ஆந்திராவில் உள்ள குஷமகானந்தா கோவிலில் கடந்த நவம்பர் 26 தேதி சில பொருட்கள் திருடு போனதாக கோவில் நிர்வாகம் போலீசில் புகார் அளித்திருந்தது போலீசார் அளித்த புகாரின் அடிப்படையில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசாருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்த பொழுது ஒரு வயதான முதியவர் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டதை அறிந்து போலீசார் கண்டுபிடித்தனர் பின்னர் செகந்திராபாத்தில் உள்ள துக்காராம் கேட் பகுதியில் வசித்து வந்த அந்த முதியவர் வீட்டிற்கு நேரடியாக சென்ற போலீசார் அந்த முதியவரை கைது செய்தனர் விசாரணையில் அவரது பெயர் அங்கோத் ராம்லு நாயக் என்பதும் அவருக்கு 64 வயதும் தெரிய வந்தது மேலும் அவரது வீட்டை பரிசோதனை செய்த போலீசாருக்கு அடுத்து அடுத்து மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது அவரது வீட்டில் இருந்து கோவில் பூஜைகளுக்கு பயன்படுத்தும் ஏராளமான வெள்ளி பொருட்களும் தங்கத்தால் செய்யப்பட்ட சில பொருட்களும் இருந்தது இதையடுத்து ராம்லு நாயக்கிடம் போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டனர் அப்பொழுது அவர் இந்த பொருட்களை எல்லாம் ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் உள்ள 18 கோவில்களில் திருடியதாக கூறியுள்ளார் தனது வயதை பயன்படுத்தி ஆன்மீக பயணம் என்ற பெயரில் கோவிலுக்கு செல்லும் அவர் அந்தந்த கோவிலில் முதலில் ஒரு வாரம் தங்குவாராம் பின்னர் இரவு நேரத்தில் தான் திருடிய பொருட்களுடன் கோவில்களிலிருந்து தப்பி விடுவதாகவும் கூறியுள்ளார் ஆந்திராவில் உள்ள 17 கோவில்களிலும் தெலுங்கானாவில் உள்ள ஒரு கோவிலிலும் இதுவரை திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டதாக அவர் தனது வாக்குமூலத்தில் கூறியுள்ளார் ஆந்திராவில் உள்ள மேற்கு கோதாவரி மாவட்டத்தில் உள்ள 3 கோயில்கள் குண்டூர் மாவட்டத்தில் உள்ள 10 கோயில்கள் கிருஷ்ணா மாவட்டத்தில் உள்ள 3 கோயில்கள் பிரகாசம் மற்றும் மிராயலக்குடா மாவட்டங்களில் தலா ஒரு கோவில்களிலும் கைவரிசையை காட்டியதாகவும் தெரிவித்துள்ளார் அவர் கோயில்களில் இருந்து திருடிய 80.26 கிலோகிராம் வெள்ளி பொருட்களையும் 225 கிராம் தங்க பொருட்களையும் போலீசார் மீட்டனர் 64 வயதான முதியவர் ஆந்திராவில் உள்ள 17 கோவில்களில் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அப்பகுதியில்